ஏதோ கடவுளா பார்த்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியேத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. போனவ போனவளாவே இருக்கணும், திரும்பி அவ வரவே கூடாது. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அதை யோசிங்க. அது எப்படி? அவளுக்கு அம்மா போட்டிருக்கு, அதனால விட்டு விட்டு போயிருக்கா. அவளை மொத்தமா போக வைக்கணும்னா அதுக்குதான் உருப்படியா யோசிக்கணுங்கிறது. என்னடா ரொம்ப பலமா யோசிக்கிற? ஆமா தே, செம்பா எப்படி வீடு விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். அது ஒண்ணுலமா, செம்பா பண்ண காரியத்தினால வீடு இப்படி ஆயி போச்சு. அதை எப்படி சரி பண்றோம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படித்தானமா? ஆமா, அடிவே சாப்பிடுறது மட்டும் வாய தர. ஏன் இப்படி என் குடும்பத்துக்கு மட்டும் சோதனையா கொடுக்கற? ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே. அது பரவாயில்ல அத்த, சமாளிச்சுக்கலாம். ஆனா வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுக்கணும்ல. என்னமோ நீங்க தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு மாமா உங்ககிட்ட என்ன அப்படி சண்டைக்கு வந்துட்டு இருக்காரு? உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் தானே யோசிக்கிறீங்க? அத கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி அத்த? எப்படிதான் நீங்க அவரை பொறுத்துட்டு இருக்கீங்களோ. சரி சரி, அதான் நம்ம குழந்தைனர் போய் செம்பாவை கூட்டிட்டு வரேன்னு வீம்பா போயிருக்காரு. அப்ப கார்த்திகை சின்னனிய கூட்டிட்டு வந்துருவாங்களா? என்ன லட்சுமி, கார்த்திக் கிட்டேந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்லைங்க, ஒரு ஃபோனும் வரல. அப்பா, செம்பான் இல்லாம வீடே இது ஒரு மாதிரி இருக்குப்பா. உண்மைதானம்மா, கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அவளோட அருமை இவங்களுக்கு இப்பதானே புரியுது. மாமா, செம்பா வேணா சூரியன சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு கண்ணுலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானே செம்பாக்கு சரியானதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வரப்போறோம். ஏங்க, தடங்கள் வரும்னு சாமி சொன்னார்ல, அதே மாதிரி இப்ப தடங்களும் வந்துருச்சு. இதையும் மீறி குலதெய்வம் கோயிலுக்கு போனா நாளைக்கு வேற யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேளுங்க. அதான் நீயே இவ்வளவு சத்தமா கட்டியே. அப்பா, அவன் என்னமோ கேக்குறா, நீங்களே பதில் சொல்லுங்க. செம்பா தப்பு பண்ணிட்டா, பாவம் பண்ணிட்டா, அதனாலதான் தண்டனை கிடைச்சதுன்னு சொன்னீங்களேம்மா. நீங்க தான் தப்பே பண்ணாத அவங்களாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நெத்தி அடிப்பா. உள்ள வாங்க இருக்கு. இந்த பார் லட்சுமி, யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, செம்பாக்கு சரியானதுக்கு அப்புறம் அவளை குலதெய்வம் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் விளக்கு போட்டுட்டு வரப்போறோம். அப்பா, அண்ணன் வராரு. அண்ணன், செம்பா நீ வரல? வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதான் ஏன்னு கேக்குறேன். ஏனா அவ நல்லவ நல்ல மனசு உள்ளவ இந்த குடும்பத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்றவ அவ அப்படிதான் யோசிப்பா நாம தான் அவளோ ஒரு கல்லா மண்ணா ஜனமோ கூட மதிக்கிறதே கிடையாது. என்ன கார்த்திக், நாங்க என்னமோ மனுஷ ஜென்மமே இல்லங்கிற மாதிரி நீங்க யாருமே செம்பாவுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை எனக்கு அம்மா போட்டிருந்தா செம்பா என்ன பண்ணிருப்பா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்களைதான் கேக்குறேன். எனக்கு அம்மா போட்டிருந்தா செம்பா என்ன பண்ணிருப்பா? என்ன பண்ணிருப்பா? கோயில் கோயிலா போயிருப்பா, மண் சோறு சாப்பிட்டிருப்பா, இளநீக்காவடி எடுத்து மலை மேல ஏறி வரேன்னு மலை மேல ஏறி போயிருப்பா, அங்க பிரதர்ஷனம் பண்ணி உருண்டு விழுந்திருப்பா. ஏன் வடிவன், இதெல்லாம் பண்ண சரியாயிடுமா?
யாரு கண்டா? ஆனா செம்பவா இருந்தா அவ இதானே பண்ணிருப்பா. அப்போ செம்பவுக்காக நான் அதெல்லாம் பண்றேன். பொம்பளைங்க விஷயம், எதுக்கு தேவையில்லாம நீங்க தலையிடுறீங்க? ஆமாடா தம்பி, இந்த அங்க பிரதட்சணா இந்த கோயில பிரசாதம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நினைச்சிடாத. பெத்து உடம்புல தரையில படுத்துட்டு கோயில சுத்தி வரணும். பெட் எல்லாம் போட்டுப்பான்னு நினைச்சுக்காதப்பா. செம்பா பண்ணா அவளுக்கும் அப்படிதானே இருக்கும். ஐயே, சுத்த விவரம் கட்டவனா இருக்க? டேய், அவ காட்டுல மேட்டல சுத்தி திரிஞ்சவ, அவளுக்கு எல்லாம் பழகிரும்டா. இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, செம்பாவுக்காக நான் இதெல்லாம் பண்ணதான் போறேன். என்னப்பா சொல்ற, இதெல்லாம் உனக்கு தேவையா? மா, இதெல்லாம் நான் செம்பாவுக்காக செய்யற ஒரு விஷயம். இதெல்லாம் பண்றதால அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்படியே சரி ஆகலன்னா கூட பரவாயில்ல, என் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் பண்றதுல என் மனசுக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு நான் அந்த வேண்டுதலை பண்ணதான் போறேன். வர வர இந்த வீட்டுல லூசுங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஆமாடா, ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நுழைஞ்ச மாதிரியே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும். நீங்க பேசாம எலி பாசனத்தை குடிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிடலாம். சாப்பிடுங்க, நைட் ரொம்ப நேரம் கண் முழிக்காதீங்க, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். சொல்லுங்க வினோத். நான் இவ்வளோ நாளா செம்பாவை கல்யாணம் பண்ணதுல நீ தான் கொடுத்து வச்சவனு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் நீ பொய்யாக்கிட்ட. எல்லாத்தையும் வினோத் சொன்னா.
உண்மையிலேயே செம்பா தான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கார்த்திக். எங்க கார்த்தி, இப்பெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான காதலையும் அன்பையும் வெளி காட்டிக்கிறதே இல்ல. ஏதோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இரு உடல் ஓர் உயிரா வாழணும்னு. ஆனா இங்க நாலே நாலு நாலு செவத்துக்குள்ள வாழ்றதுக்கே இங்க முடியல. இவ்வளவுக்கும் காரணம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம சுயநலமா சிந்திக்கிறது தான் கார்த்தி. இவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டா, அவனும் இறங்கி வரமாட்டான். இப்படியே கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே பல பேர் அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமலே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஆனா உங்க விஷயத்துல இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லை கார்த்திக். உண்மையில உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வினோத். இந்த நேரத்தில் உங்க பேச்சு ரொம்ப ஆறுதலா இருக்க. இத நான் உன் ஆறுதலுக்காகலாம் சொல்லல, மனசுல தோணத சொன்ன. எனக்கு சின்ன வயசுல அம்மா போட்டப்ப கூட அம்மாவும் அப்பாவும் கோயில் கோயில போய் பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நோயில இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது மருந்து கொடுக்கறது மட்டும் கிடையாது, உன் கூட நான் இருக்கேங்கிற மனதைரியம் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். சரி கார்த்தி, நான் கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு. என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க வாங்க. எதுக்கு இவ்வளவு கடை எதுவும் வைக்க போறீங்களா? இது எல்லாமே செம்பாவுக்காக. என்ன பாக்குறீங்க? இது எல்லாத்தையும் செம்பாவுக்கு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. செம்பாவை நல்லபடியா பாத்துக்கணும் தானே நினைக்கிறீங்க? ஆமா. இவ்வளவையும் கொடுத்தா செம்பாவை யார் காப்பாத்துறது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும்ல. இது எல்லாத்தையும் விட நீங்க அன்பா செம்பான்னு கூப்பிடுற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது நூறு இளநிக்கும் ஆயிரம் பழத்துக்கும் சமம். அதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா நான் அவளுக்கு செய்வேன் சாத்தியாக்கா. அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கோங்க. அது போதும் ஐயா. எடுத்துக்கோங்க. சிம்பா, ஏன் சின்னையா இங்க வந்தீங்க? உனக்காக நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காகவா? ஏன், நான் வாங்கிட்டு வந்தா நீ வாங்க மாட்டியா? ஐயோ இல்ல, வாங்கிப்பேன். அப்புறம் என்ன, உன் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் நிறைய வேணும்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? வீட்டுக்கு தான். என்ன என்ன
எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது இல்ல. உன்னை பத்தி நீ யோசிக்க மாட்டேயா செம்பா? சின்னையா, நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா என்ன பாத்துக்க போறீங்க? அப்புறம் ஏன் நான் என்ன பத்தி யோசிக்கணும்? ஏன் சிரிக்கிறீங்க? நானும் உன்ன மாதிரி இருந்திருக்கலாம். வேண்டாம் சின்னையா, கனவுல கூட அப்படி நினைச்சு பாக்காதீங்க. ஏன்? நான் படிக்காதவ, கஷ்டத்துல வாழ்ந்தவ, அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வரி கொடுத்தவ, இந்த மாதிரி நீங்க எந்த காலத்திலயும் இருக்க கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். படிப்பு, சொத்து, சொந்தம், அந்தஸ்து, இது எல்லாமே உன் வெகுளி மனசுக்கு முன்னாடி ரொம்ப சின்னது செம்பா. இன்னொருத்தருக்காக துடிக்கிற பாத்தியா, அந்த மனசு அது செம்பாக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மனசு இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டு மருமக இல்ல, நீதான் மகாராணி. என்ன சின்னையா, என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்ட? உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல? ஒரு நிமிஷம் ரே. ஒரு கதை சொல்லட்டுமா? சாம்பார் செம வாசனை இல்ல? நிஜமாவே இன்னைக்குன்னு பார்த்து அம்மா சமைச்சது சும்மா அப்படியே வாசம் தூக்குதுன்னு, அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குன்னு. அச்சு, குழப்பி அடிக்கிறான், பார்க்கும்போது எனக்கே சூறுது. சும்மா இருக்கீங்களா?
அவன் மன்சூர் திங்கறான். நீ சொல்லக்கூடாதுக்கா. ஒரு மண்ணே சோறு திங்குதுன்னு சொல்லணும். அப்படியும் சொல்லலாம். மண்ணு மாதிரி தான் இருந்தான், திடீர்னு இப்படி ஆயிட்டான். கல்லுக்குள் ஈரம் மாதிரி மண்ணுக்குள் பாசம் போல இருக்கு. ஆனா இது ஓவர் பாசமா இருக்கே. வழக்கமா சீரியல் சினிமாலெல்லாம் புருஷனுக்கு அம்மா போட்டிருக்கோம், பொண்ணுட்டி தானே நேர்த்தி கடலாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க உல்டாவா இருக்கே. உல்டாவோ புல்டாவோ, ஆனா இது நம்ம காப்புன்னு மட்டும் புரியுது. ஆமா என்ன பண்ண போறோம்? ஏதாவது பண்ணணும்.